ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முகமது ரஃபி எஸ்ஆர்வி சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பெஷல் சிக்கன் பிரியாணி. சிக்கன் இப்படி எல்லாம் பெருசு பெருசாக போட்டு தம் பிரியாணி மாதிரி பண்ணுறேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், என்ன நல்லா வதங்கி நல்லா கலரில் வந்துருச்சுங்க. நான் தக்காளி எடுத்து போட்டு எடுத்ததும் மசாலா சிக்கன் மசாலா ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு பிரியாணி செய்கிறது. ஒரு கிலோ அரை கிலோ தக்காளி, சிக்கன் போட்டாச்சு, சிக்கன் மசாலா ரெடி ஆகிட்ருக்கு. இப்போ இந்த மசாலா ஆனதும் இந்த அரிசி நான் வச்சுருக்கேன் பாருங்கள், தண்ணியில் தனியாக இது போட்டு தனித்தனியாக மசாலா தனி சாப்பாடு தனியாக செஞ்சு இது தம் பிரியாணி மாதிரி பண்ணுறதுங்க. இதில் வந்து ஜீரகம் மிளகு இலை போட்டிருக்கேன் கலர் வரதுக்கு. இது ஆனதும் மசாலா போட்டு அது சாப்பாடு ரெடி பண்ணுறது பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சிக்கன் மசாலா ரெடி பண்ணியாச்சு, பாருங்கள் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த சாப்பாடும் எடுத்துட்டேன், ஆப்பிள் மாதிரி கொஞ்சம் இருக்கணும். இப்போ நான் இதில் மசாலா சேர்க்க போகிறேன். கடாயில் நெய் கொஞ்சம் போட்டுட்டு மசாலா சேர்த்து மசாலா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து நான் இதில் வந்து தம் பிரியாணி பண்ணுறதுங்க. இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணி வச்சுட்டு இப்படி பண்ணி இது தனியாக அது தனியாக போட்டு மேலே கீழே மேலே சாப்பாடு போட்டு மசாலா கிண்டி கறி குழம்பு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி தாங்க பண்ணணும். நான் இது ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நான் இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து இந்த கலர் பவுட்ரு கொத்தமல்லி புதினா போட்டெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது தம் கொஞ்சம் நேரம் அது வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.